தவறானவர்கள் கைது பண்ணணும், அதுல வந்து தப்பு இல்லை. ஆனா இந்த நாட்டுல மாட்டு மூத்திரத்தை கொடுத்தா கொரோனா ஒழிஞ்சிரும்னு சொன்னாங்களே, யாராவது கைது பண்ணப்பட்டிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு பார்ப்பன மதுவந்தி, பார்ப்பனர்கள் அறிவாளிகள்னு சொல்ற அவங்க, பார்ப்பனர்கள் புத்திசாலிகள்னு சொல்ற அவங்க, பிராமணர்களா பிறந்திருக்க பிராமண பெண் என்பதால் நான் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்க அவங்க, அடுத்த நிமிஷமே எஸ் வி சேகரை பத்தி பேசுறப்ப அதை பேசல, அப்படியே சைலண்ட். அதிமுகவின் பெயரால் இந்த ஆட்சி, ஆனா இந்த ஆட்சி அண்ணாவினுடைய கொள்கைக்கு விரோதமான ஆரியர்களுக்கான ஆட்சியாக, பார்ப்பனர்களுக்கான ஆட்சியாக, மனு தர்மத்திற்கான ஆட்சியா இருக்கு. ஆனா அவன் ஜாதியை வச்சு ஒரு பணியாளரை இழிவுபடுத்தணும், அதன் பேர்ல உண்மையிலுமே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணணும், ஆனா பண்ணலையே. அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு எஸ் வி சேகர் சொல்றாரு. அந்த சாதாரண பாப்பான எஸ் வி சேகர் பாப்பா காப்பாத்துறாரு. ஆனா எஸ் வி சேகரும் பாப்பான் வீட்டுல பால் பாக்கெட்டு திரிஞ்சு போனா பதறாரு எடப்பாடி. நமக்கான அடிப்படை தமிழ்நாடு இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு இந்தியா பூரா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொரோனா தொற்று நோயால், எல்லாம் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே அதிக பாதிப்பு, நம்ம அதை மறுக்கல. ஆனால் கூட தமிழ்நாட்டினுடைய இறப்பு விகிதம் மிகவும் குறைவு. இந்த அளவுக்காவது நம்மால் மக்களை கொரோனா தொற்று நோயால் இழப்பு இறப்பிற்கு ஆளாகாமல் பாதுகாத்திருக்கிறோம் என்று சொன்னால், 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட திராவிட இயக்க ஆட்சியாளர்களின் சாதனையான மருத்துவ கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்ப இதையெல்லாம் பயன்படுத்தி நாம முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு வந்ததற்கு காரணம், அது மிக முக்கியமான திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்களான முன்னோடிகளான சர்பிடி தியாகராயர், நடேசனார் போன்றவர்கள் உருவாக்கிய, டிஎம் நாயர் போன்றவர்கள் உருவாக்கிய சமூக நீதி தத்துவம். இந்த சமூக நீதி இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். கல்வித்துறையா இருக்கட்டும், அரசு துறை வேலைவாய்ப்பு துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலும் இப்ப நமக்கு என்ன பெரிய ஆபத்துன்னா, யாரும் நினைத்து பார்க்காத துறையை நமக்கு இருக்கிற ஆபத்து. இப்ப எல்லா இடத்துல எதுக்கெடுத்தாலும் இப்போ உடனடியா ஒரு வழக்கு, உடனே கோர்ட்டு. இப்ப நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை நீதித்துறையா தான் இருக்கு. ஆனா நீதித்துறையா நடந்துகிட்டு இருக்கான சில நேரங்கள்ல அது கேள்விக்குறியாதான் இருக்கு. காரணம் என்னன்னா, நீதித்துறையில் நீதி வழங்கக்கூடிய நீதிபதிகளாக வந்து உட்கார்ந்திருப்பவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பெரியார் இயக்கம், பெரியாருடைய உழைப்பு, பெரியார் தத்துவத்தினுடைய உழைப்பு, திராவிடர் கழகம் என்ற அமைப்பு இருப்பதால், திராவிடர் கழக தலைவர் வீரமணி அவர்கள் இருப்பதால், ஓரளவு சமூக நீதி நம்பிக்கை உள்ள நீதிபதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்தை செயலாக்கக்கூடியவர்கள். ஆனா அதுக்கு ஆபத்து, அதை மீறி இப்ப என்ன ஆயிடுச்சு, சின்ன விஷயம் வழக்குக்கு போனா கூட நீதிமன்றங்கள்ல கூட இப்ப தீர்ப்பு சொல்றதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தீர்ப்பு மாதிரி, ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற நீதிபதிகள் வந்து உட்கார்ந்துட்டு இந்துத்துவத்திற்கு சாதகமான, பார்ப்பனர்கள் நினைக்கக்கூடியதை சாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீதித்துறையிலே ஏற்பட்டிருக்கு. அப்ப நமக்கு கடைசி புகலிடமான நீதித்துறையில் மிக முக்கியமாக சமூக நீதி இருக்கணும். விடுதலையில ஒரு செய்தி பெட்டி செய்தி போட்டது, சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் ஏற்கனவே 10 நீதிபதிகள் உயர்ந்த ஜாதி பார்ப்பனர்கள் உள்ளடக்கிய நீதிபதிகளாக இருக்கக்கூடியார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு புதிதாக நியமிக்கப்படக்கூடிய நீதிபதிகளாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சென்னையில் மாத்திரமல்ல வேறு மாநிலங்களிலும் வழக்குரைஞர்களாக இருக்கக்கூடிய பார்ப்பன வழக்கறிஞர்களை, இவர்கள் மூத்த வழக்கறிஞர்கள், சிறந்த வழக்கறிஞர்கள், இவர்களை நீதிபதியாக நியமிக்கணும் என்று சொல்லி அவர்களை நீதிபதியாக நியமிக்கக்கூடிய தகவல் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசை பயன்படுத்தி நீதித்துறையில் மீண்டும் பார்ப்பன ஏகாதிபத்தியத்தை, பார்ப்பன ஆதிக்கத்தை உருவாக்கக்கூடிய திட்டமிட்ட சூழ்ச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி கவலைப்படக்கூடிய இந்த சவாலை எதிர்நோக்கக்கூடிய ஒரே இயக்கமாக நம்முடைய திராவிடர் கழகம், சமூக நீதியில் அக்கறை உள்ள இந்திய துணை கண்டத்தில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மண்ணுக்குரிய மனப்பான்மையோடு அந்தந்த சமூகத்திலும் தகுதி மிக்க வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை நீதிபதிகளாக நியமிக்க வேண்டும். அதை புறக்கணித்து, சமூக நீதியை புறக்கணித்து, மத்தியில இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் ஆட்சியான, ஆர்எஸ்எஸ் ஆட்சியான இந்த பிஜேபி ஆட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பயன்படுத்தி,
அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க பார்ப்பனர்களை பயன்படுத்தி மீண்டும் சமூக நீதிக்கு விரோதமாக பார்ப்பன நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய போக்கு இருக்கிறது. அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். இது திராவிடர் கழகத்திற்கு மாத்திரமல்ல, பிஜேபி கட்சியா இருந்தாலும் சரி, ரொம்ப அழக திராவிடர் கழக தலைவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க, பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத வழக்கறிஞர்கள் கூட இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய சவால், நாம யாரும் எதிர்பார்க்க முடியாத சவால். ஏன்னு சொன்னா, நீதித்துறைக்கே வழிகாட்டிய மண் தமிழ்நாட்டு மண், நீதித்துறைக்கே ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையை நிகழ்த்திய மண் தமிழ்நாட்டு மண், தந்தை பெரியார் என்ற தத்துவம். தந்தை பெரியார் அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய பாராட்டு கூட்டத்திலே கலந்து கொண்ட பொழுது, நான் இவ்வளவு காலம் பாடுபட்டதற்கு பிறகும் இந்த சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு நீதிபதியாக முடியவில்லையே என்ற வேதனையை வெளிப்படுத்தி, அது விடுதலையிலே பெட்டி செய்தியாக வந்து அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை கண்ணுற்று உடனடியாக கடலூர் மாவட்டத்திலே மாவட்ட நீதிபதியாக இருந்த ஜோலார்பேட்டையை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த வரதராஜன் அவர்களை மத்திய அரசின் ஒப்புதலோடு பெற்று அவரை உடனடியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமித்து, சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்திய வரலாற்றிலேயே உயர்நீதிமன்ற வரலாற்றுகளிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதி நியமிக்கப்பட்டார் என்று சொன்னால், அது தமிழ்நாட்டில், அதுவும் திராவிட இயக்க ஆட்சியில், அதுவும் தந்தை பெரியாரால், அதுவும் வரதராஜன் என்ற தாழ்த்தப்பட்டோரால் என்பதால் மாத்திரமல்ல, அவர்தான் பின்னாளில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்திலேயும் போன முதல் தாழ்த்தப்பட்ட நீதிபதி. அந்த நீதித்துறைக்கு வழிகாட்டிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு மீண்டும் நீதித்துறையில் பார்ப்பனர் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த இன்றைக்கு துடிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சவால் முறியடிக்கப்பட வேண்டும். இந்த சவாலை கொரோனா தொற்றிலே இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் உணர வேண்டும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பக்தர்களாக கூட இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆபத்து, அப்ப அப்படியும் தாண்டி இன்னைக்கு என்ன பண்றாங்க, குறிப்பா நீதிபதியா நியமிக்கணும்னா முதல்ல RSSல இருந்தாரான்னு பாக்குறாரு, அதையும் தாண்டி அரசு வழக்கறிஞர்களா நியமிக்கணும்னா கூட அவர் ABVPல இருந்தவரான்னு பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய ஆபத்தை முறியடிக்கணும். இந்த சவாலை நாம் தகுதிகூடியாக்க வேண்டும். இதையும் தாண்டி, இது ஒரு மிக முக்கியமான சவால், அதை தாண்டி ரொம்ப ஆபத்து, இப்ப இந்த ராமாயண மகாபாரதம் தாண்டி இந்த அண்மையில பாத்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு மூட நம்பிக்கை என்ன உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, அண்மையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, நாம எந்த மருத்துவருக்கும் ஆதரவான இந்த செய்தியை சொல்ல விரும்பல, ஒரு அண்மையில மத்திய அரசாங்கத்துல IMCR இந்தியன் மெடிக்கல் அந்த துறையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, ICMR இப்ப என்ன ஒரு பரிந்துரை கேட்டிருக்காங்கன்னா, ஏங்க இந்த கொரோனா தொற்று நீகணும்னா, கொரோனா நோயோ ஒழிக்கணும்னா கங்கா ஜலத்தை கொடுத்தா அந்த நோய் சரியாயிடும், ஆக கங்கா ஜலத்தை கிளினிக்கல் ட்ரையலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பரிந்துரையை ICMR அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப இதை இந்த மத்திய அரசு, மத்திய அரசாங்கத்தினுடைய அது நீர்த்துறை ஜலசக்தி துறை அந்த அமைச்சகம் இந்த வேலையை பண்ணுது. எவ்வளவு பெரிய கேடு கட்ட, ஏன்னா இந்த அரசாங்கம் அறிவியல் காலம், அறிவியல் யுகம், இணைய காலம், இன்டர்நெட் காலம், அறிவியல் யுகமான இந்த காலத்தில் உலக நாடுகளே போராடிக்கிட்டு இருக்கான், உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு இந்த கொரோனா. கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கலன்றான், தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது முயற்சித்துக்கிட்டு இருக்கிறோன்றான், அது இன்னும் 2 ஆண்டுகள் கூட நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றோம். இந்த சூழல்ல இந்த அச்ச உணர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு உடனடியா ரொம்ப அவசரவசமா கங்கா ஜலத்தை கொடுத்தா தீர்த்து போயிடுங்க. ஒரு அரசாங்கமே இதை செய்யலாமாங்க, ஒரு கட்சியா செய்யறத பத்தி கூட நமக்கு கவலை இல்லை, ஒரு மதசார்பற்ற அரசு சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு அரசு, எவ்வளவு பெரிய அரசியலமைப்பு சட்டத்திற்கான சவால் இது, மதசார்பற்ற தன்மைக்கான சவால், இந்த சவால் முறியடிக்கப்படணும். அதையும் தாண்டி ஏங்க இந்த நாட்டுல கை யாரை வேண்டுமானாலும் அரசு சட்டம் தவறானவர்கள் கைது பண்ணணும், அதுல வந்து தப்பும் இல்லை, ஆனா இந்த நாட்டுல மாட்டு மூத்திரத்தை கொடுத்தா கொரோனா ஒழிஞ்சிரும்னு சொன்னாங்களே, யாராவது கைது பண்ணப்பட்டிருக்காங்களா, யோசிச்சு பாருங்க, கோமியம் குடிச்சா கொரோனா ஒழிஞ்சிரும் சொன்னவங்க அப்படி சொன்ன கருத்தே சொன்னாங்களே, எங்க பார்த்தாலும் ஊடகத்துல பரப்புனாங்களே, யார் அதை கைது செய்ய, யாரு அதன் மீது என்ன நடவடிக்கை நடக்காத காரணம் என்ன? அதை விட முக்கியமானது, நான் நம்ம தோழர்களுக்கு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன், மிக முக்கியமான செய்தி, ஏன்னா இந்த ஊடகத்துல பார்த்த செய்தி, அண்மையில பாத்தீங்கன்னா மதுவந்தின்னு இந்த ஒய்ஜி மகேந்திரனோட பொண்ணு, அது ரொம்ப தெளிவா அது அந்த அம்மா சொன்னதுல எனக்கு ஒன்றும் வருத்தமும் இல்லை, அது சொன்னச்சு, ஏன்னா பிராமணர்கள்லாம் அறிவாள அறிவாளிகள் ரொம்ப கெட்டிகாரத்தனவங்க அப்படின்னாங்க, ஆனா அம்பேத்கர் தான் சொன்னார், பார்ப்பனர்கள் எல்லாம் படிப்பாளிகளே தவிர அவர்கள் ஒன்றும் புத்திசாலிகள் அல்ல, பிராமின்ஸ் ஆர் லேர்னட் பீப்புள் பட் தே ஆர் நாட் இன்டலெக்சுவல்ஸ்னார், அவங்களாம் படிப்பாளிகள் ஆனா புத்திசாலிகள் அல்ல,
அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிரூபிச்சிருக்காங்க. நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பினை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப மதுவந்தி எல்லாம் பேசி மதுவந்திய போய் விக்ரமன் என்ற ஒரு ஊடகவியலாளர் ஒரு பேட்டி எடுத்தார். பேட்டி எடுத்த பொழுது இந்த செய்தியை நம்முடைய தோழர்கள் நீங்க ரொம்ப ஆழமா பதிய வைக்கணும், நினைவுக்கு வச்சுக்கணும். இதுதான் இந்த அணுகுமுறையை தான் நாம கையில் எடுக்கணும். மதுவந்திட்ட பேட்டி எடுக்கிறப்ப அவர் கேட்டாங்க, இந்த செய்தியெல்லாம் பத்தி நான் இந்த விவாதத்தை கூட நான் பேச விரும்பல. அவங்கள்ட்ட மிக முக்கியமான ஒரு செய்தியை கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்த எஸ்வி சேகர் வந்து பெண்களை பத்தி பேட்டி கொடுத்தாரு, அதான் உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் படுக்கை அறையை பகிர்ந்துகிட்டதா ஒரு தவறான செய்தியில சொன்னார்லே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே மதுவந்தி சொன்னாங்க, அதை பத்தி நான் பதில் சொன்னோ கமன்ஸ், அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, அதை நான் பேச விரும்பல, அதை பத்தி நான் பேச மாட்டேன். இல்ல திரும்பவும் விக்ரமன் கேட்கிறாரு, உடனே மதுவந்தி சொல்றது, இல்ல விக்ரமன் நீங்க என்னதான் என்ன டிஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் அதை பத்தி பேச மாட்டேன், அது எனக்கு சொல்ல விரும்பல. எஸ்வி சேகர் எனக்கு குரு மாதிரி, அவரு என்ன ஒரு நல்ல துறையில இருக்கிறாரு, நான் குருநாதர் மாதிரி நினைக்கிறேன், அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல, அதை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. உடனே ஒரு விக்ரமன் திரும்ப கேட்டார், இல்லங்க எஸ்வி சேகர் இல்ல, இப்படி ஒரு கருத்தை யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கருத்து தவறானது. சரி இப்ப எஸ்வி சேகர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை அவரு பேஸ் பண்ணிக்குவார், அதை பத்தி நான் பேச மாட்டேன். அப்ப ஒரு பார்ப்பன மதுவந்தி, பார்ப்பனர்கள் அறிவாளிகள்னு சொல்ற அவங்க, பார்ப்பனர்கள் புத்திசாலிகள்னு சொல்ற அவங்க, பிராமணர்களா பிறந்திருக்க பிராமண பெண் என்பதால் நான் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்க அவங்க, அடுத்த நிமிஷமே எஸ்வி சேகரை பத்தி பேசுறப்ப அதை பேசல, அப்படியே சைலண்ட், அதோ அமைதியாக்கிடுறாங்க, இருட்டடிப்பு பண்றாங்க, அதை பத்தி பேசல. சரி மதுவந்தி கிட்ட இந்த செய்தி அப்படியே விட்டுருங்க. அதே போல பெயர் நம்ம எஸ்வி சேகர், அவர்கிட்ட அதே தோழர் விக்ரமன் ஒரு பேட்டி எடுத்தார். அது என்ன பிரச்சனைக்காகனா, அண்மையில பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம் இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள், அவர்களுடைய ஆட்சி இது அதிமுகவினுடைய ஆட்சி என்பதால் நம்ம விமர்சிப்பதற்கு கூட யோசிக்கிறோம். நமக்கு கொள்கை ரீதியா இந்த ஆட்சி கூடாது என்று சொல்வதை காட்டிலும் அண்ணாவின் பெயரால் இந்த ஆட்சி, அதிமுகவின் பெயரால் இந்த ஆட்சி, ஆனா இந்த ஆட்சி அண்ணாவினுடைய கொள்கைக்கு விரோதமான ஆரியர்களுக்கான ஆட்சியாக, பார்ப்பனர்களுக்கான ஆட்சியாக, மனு தர்மத்திற்கான ஆட்சியா இருக்கு. நம்ம மக்கள் தினம் தினமும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தொழில்கள் பேட்டி கொடுக்கறான், அங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களை எப்படியாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் காப்பாத்துங்க, எங்களை எப்படியாவது கொட்டு போங்கன்றான். கோயம்பேட்டில இருந்து தொழிலாளர் தோழர்கள் பாத்தீங்கன்னா அரியலூர் பகுதி இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் அரசாங்கத்திட்ட கேட்கறாங்க, எங்களை எப்படியா காப்பாத்துங்க, எங்களை எங்க சொந்த ஊருக்கு அனுப்புங்கன்னா முடியல, அரசு செய்யல. உடனே அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொறுப்பாளர் எஸ் எஸ் சிவசங்கரத்தை தொடர்பு கொள்றாங்க, அவர் அதுக்கு ஏற்பாடு பண்றாரு, மீறி அவங்களா வந்துடுறாங்க, அவங்களா வலியக்க மருத்துவமனைக்கு போறாங்க, அரசாங்கம் பண்ணல. ஆனா எஸ்வி சேகருங்கிற ஒரு பார்ப்பனர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் 12 பால் பாக்கெட் வாங்குறாரு அவர் வீட்டுல, ஆவின் பால் பாக்கெட் 12 பால் பாக்கெட் வாங்கினது இல்ல, 4 பால் பாக்கெட் திரிஞ்சு போச்சான், 4 பால் பாக்கெட் திரிஞ்சு போன உடனே அவரு எஸ்வி சேகர் ட்விட்டர்ல ஒரு செய்தி போடுறார், 4 பால் பாக்கெட் திரிஞ்சு போச்சு அப்படின்னு போட்ட உடனே இந்த ட்விட்டர்ல போட்ட செய்தியை பார்த்துட்டு உடனடியா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் ஆவின் துறையினுடைய அதிகாரிகளை உடனே அனுப்பி அடுத்த அரை மணி நேரத்தில் மீண்டும் டபுள் டோன் உள்ள பால் பாக்கெட்டுங்களை எல்லாம் கொண்டு போய் எஸ்வி சேகர் வீட்டுக்கு கொடுத்துருக்கார். அப்ப யோசிச்சு பாருங்க, எஸ்வி சேகர் வீட்டுக்கு கொடுத்த இந்த செய்தியை வச்சுட்டு எஸ்வி சேகர்கிட்ட பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கும் போது அந்த விக்ரமன் என்ன கேட்கிறாருன்னா, இந்த பிரச்சனையை விட்டுட்டார், இந்த பிரச்சனையை விட்டுட்டு இன்னொரு செய்தியை கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டாருன்னா, அண்மையில ஊடகத்துல நீங்க இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க, அது என்னன்னா ஒரு பார்ப்பனர் அவர் வீட்டுக்கு பக்கத்துல துப்புரவு பணியாளரா வந்தவரை எவ்வளவு மோசமா திட்டுறாரு, அப்படி திட்டக்கூடிய அந்த காட்சியை நீங்க வலைதளங்கள்ல பாத்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல நான் பார்க்கலன்றார் எஸ்வி சேகர். சரி பார்க்கலனாலும் இவ்வளவு மோசமா திட்டுறாரு, அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க, இல்ல அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நான் அதை பத்தி சொல்ல விரும்பல, அது எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற. உலக நாடு பூரா தெரியும் ஒரு பாப்பான் இந்த நாட்டுல மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய உயிரையும் பச்சம் உயிரை கூட துச்சம் என கருதி துப்புரவு பணியாளராக பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளரை ஜாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தி என்னுடைய பியா நீ பியதான் சாப்பாடா சாப்பிடுற அப்படின்னு சொல்லி பேசுறான். ஆனா அந்த பாப்பா மேல இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு சாதாரண 294B ஐபிசியில 294 பொது இடத்துல அசிங்கமா திட்டினாருங்கிற அந்த வார்த்தை தான். ஆனா அவன் ஜாதியை வச்சு ஒரு பணியாளரை இழிவுபடுத்தினான், அதன் பேர்ல உண்மையிலுமே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு பண்ணணும், ஆனா பண்ணலையே.
அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு எஸ்வி சேகர் சொல்றாரு. அந்த சாதாரண பாப்பான எஸ்வி சேகர் பாப்பான் காப்பாத்துறாரு. ஆனா எஸ்வி சேகர் பாப்பான் வீட்டுல பால் பாக்கெட்டு திரிஞ்சு போனா பதறாரு எடப்பாடி. அப்ப சாதாரண மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி அல்ல, இது பார்ப்பனர்களுக்கான ஆட்சியாக, பச்சை மனுதர்ம ஆட்சியாக, ஆர் எஸ் எஸ் உடைய ஆட்சியாக, ராஜாவை விஞ்சிய ராஜ விசுவாசியாக. யோசிச்சு பாருங்க எவ்வளவு மக்கள் தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை பத்தி இந்த ஆட்சி கவலைப்பட்டிருக்கீங்களா இல்ல? இந்த கல்வித்துறையில எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. நீட்டு இப்ப கொண்டு வந்திருக்காங்களே, நீட்டு நம்முடைய இந்த ஆட்சி கொள்கை அடிப்படையில நீட்டு கூடாதுன்னு சொல்றாங்களே, கொள்கை அடிப்படையில நீட்டு கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்சி இந்த மத்திய அரசு இப்ப நீட்டு மீண்டும் நீட்டுக்கான தேதி அறிவிச்சிருக்கு. இப்ப இதுக்கு பத்தி என்ன, இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இது பத்தி மக்கள் மத்தியில என்ன கருத்து? எல்லாம் கொரோனா கொரோனா ஒன்ன வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறது இல்ல. தயவு செய்து தோழர்களே, இதை தாண்டி சரி கொரோனா தொற்று நோயிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான மருத்துவ கருவிகள் அதையாவது இந்த மாநில அரசு வாங்க முடியுதுல்ல? மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை, இது மாநில அரசினுடைய அதிகாரத்திற்குட்பட்ட துறை. இந்த மாநில அரசு அதிகாரத்திற்குட்பட்ட துறை, இது இதுக்கான கருவிகளை வாங்கணும்னா மத்திய அரசு ஒரு சர்க்குலர் கொடுக்குது, எங்களை கேட்காம நீங்க வாங்காதீங்க. அப்ப மத்திய அரசு இப்படி ஒரு சர்க்குலர் கொடுக்கலன்னு இந்த ஆட்சி சொல்ல முடியுமா? அப்ப மத்திய அரசை கேட்காமல் இப்படி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, எங்களை கேட்காம வாங்கக்கூடாதுன்னு சொன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை மக்களை காப்பாற்றக்கூடிய மக்களுக்கான அரசாக மாநில அரசு இருக்க கூடாது. அந்த அதிகார தன்னுடைய மாநிலங்களினுடைய அதிகாரங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சவால். இந்த கொரோனா தொற்றை பயன்படுத்தி மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமான ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கொள்கை அப்படிங்கிற அந்த நிலை நோக்கி போயிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆபத்தான சவால். இப்ப இதை யாரு பார்க்கணும், இதை பற்றி கவலைப்படணும். அதுக்காகத்தான் நாம திராவிடர் கழகம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் சிந்திக்கிறோம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு கவலைப்படுகிறோம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது போன்ற சவால்கள், சமூக நீதி சவால், சமூக சமத்துவத்திற்கான சவால், அரசமைப்பு சட்டத்திற்கான சவால், மனிதர்ம ஆட்சியை உருவாக்கக்கூடிய இந்த சூழல், இதை பயன்படுத்தி மீண்டும் வர்ணாசிரம தர்மத்தை, ஜாதியை, நவீன தீண்டாமையை மக்கள் மனதில் நியாயப்படுத்தி அந்த சூழ்ச்சியின் மூலமாக வருவது. அதை தாண்டி இந்த அறிவியல் கல்வி அறிவியல் கருத்துக்களை எதுக்கு பயன்படுத்தணும், மக்களை வளர்ச்சி நோக்கில பயன்படுத்தணும். ஆனா மதுரை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் எதன் மூலமா நடக்குது, இணையத்துல பாத்துக்கலாங்கண்ணா. தயவு செய்து சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அறிவியல் சாதனத்தையும் மக்களை சிந்திக்க விடாமல் மூட நம்பிக்கைக்கு ஆட்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய அவலம், இதை அம்பலப்படுத்த வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய சவால். இது போன்ற சவால்களை தாண்டி ரொம்ப மிக முக்கியமா அந்த கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வு, அது இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் ஆன்லைன்லதான் எல்லாம் அந்த நுழைவுத் தேர்வும். நம்மால் பிளஸ் டூ பரீட்சை எழுதுறதுக்கு சொந்த ஊர்ல எக்ஸாம் சென்டர் இருக்காது, பக்கத்தூர்ல பள்ளிக்கூடத்துல போய் தான் சென்டருக்கு வந்திருப்பாரு. ஆனா அவர் போய் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணா ஆன்லைன்ல கணினி எப்படி வாய்ப்பு இருக்கும்? அப்ப கிராமப்புறத்து மாணவர்களை, ஒடுக்கப்பட்ட மாணவர்களை உயர்கல்வி படிக்க விடாமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான சூழ்ச்சி. திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கையில ஒரு அற்புதமான உவமானத்தை கையாண்டார். கிராமங்கள்ல இளவு வீட்டுக்கு போனா பெண்கள் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பாங்களாம். அப்படி ஒப்பாரி வைக்கும் போது ஒரு அம்மா ஒப்பாரி வைக்கிறாங்க, செத்ததை பத்தி கவலை இல்ல, செத்துக்கிட்டதை பத்தி கவலை இல்ல, செத்து போன குடும்பத்தினுடைய துக்கத்தை பத்தி கவலை இல்ல. அப்படி ஒப்பாரி வைக்கிறப்ப ஒப்பாரியோட சொன்னாங்க, பந்தலிலே பாகக்கா பந்தலிலே பாகக்கான்னு வார்த்தையில ஒப்பாரி வைக்கிறாங்க. அதுக்கு துணையா உடனே பக்கத்துல இருந்த இன்னொரு அம்மா, அதை பத்தி கவலைப்படாத, அது புகையில பாத்துக்குவோம், புகையில பாத்துக்குவோம் அப்படின்னு திரும்ப ஒப்பாரி வைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய நோக்கம் எல்லாம் மக்கள் அச்சத்தில் மக்கள் உயிர் போகுது, இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, மக்களை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் கவலை இல்லை. இந்த அச்சத்தை பயன்படுத்தி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இது எப்பொழுதும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது என்ற அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி, அதுவும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அடிமை ஆட்சி, சரணாகதி ஆட்சி வேறு எந்த காலத்திலும் நமக்கு கிடைக்காது என்பதை பயன்படுத்தி ஆர் எஸ் எஸ் கூட்டம், பார்ப்பன கூட்டம், இந்துத்துவ கூட்டம், இந்த இந்துத்துவ சித்தாந்தத்தை, பார்ப்பனர்களின் மூளையில் உதித்த வர்ணாசிரம சித்தாந்தத்தை, வர்ணாசிரம சித்தாந்தத்தின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கும் மனித உரிமைக்கும் எதிரான ஜாதியத்தை நியாயப்படுத்தக்கூடிய, நிலைநாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால்
தமிழர்களை எதிர்நோக்கி இருக்கிறது. எனவே அந்த சவாலை, அந்த சவாலை நாம் முறியடிக்க வேண்டும்.